Hello guys, welcome to my channel. This is Akhilin from Bikers Vlog. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா பைக்கை பற்றி இல்லை, ஒரு பிளாக் தான். நான் வந்து இங்கே எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோயில்பட்டி பக்கத்தில். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இங்கே பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பிறந்த ஊர் இருக்குது, எட்டயபுரம். இங்கேருந்து ஒரு 1-2 kilometers தான் இருக்கும். இப்போ அங்கே போகிறோம் நம்ம. அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ முக்கியமாக ஒன்று சொல்லணும். இப்போ நான் வந்து ஒரு பைக் காட்ட போகிறேன், ஐசிசி பைக்கு. அந்த பைக்கு நீ எங்கே வாங்கினாலும் வாங்க முடியாது. அந்த பைக்கை நம்ம பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பைக்கு. சரிதா, என்னதுண்ணா இது? ஆக்சுவலாக நம்ம ஊர்லலாம் டேப் திறந்தவொடனே தண்ணி வருது, ஆனால் இந்த சவுத் சைடில் வந்து இந்த ஊர்லாம் வந்து ரொம்ப தண்ணி பிரச்சனையாக இருக்குது போல். அதனால் தண்ணி ஒரு இடத்துல தான் வருமா? இங்கே பாருங்கள், இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 6 குடம் வச்சு இதை வந்து தள்ளிட்டு வராங்களாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 kilometers இதை வச்சு தள்ளின்னு வராங்க. நம்ம ஊர்லாம் தண்ணி, அப்போ பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த சைடெலாம் வந்து இங்கே தாமிரபரணி ஆறுலேருந்து தண்ணி வருது. திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு, திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி தாமிரபரணி ஆறுலேருந்து தண்ணி வருது. இங்கே அங்கேருந்து கனெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே இந்த ஊரில் பாருங்கள், கோழி மேயிற மாதிரியே வந்து மயிலெலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. நிறைய மயில் இருக்குது இங்கே இந்த இடத்துல. இங்கேயே வந்து பாருங்கள், ஒரு 4 miles கிட்டே இருக்குது. அது பக்கத்தில் அங்கே ஒரு கழனி தான் இருக்குது. அந்த இடத்துல அங்கெல்லாம் வந்து நிறைய மயில் மேயுது இங்கே. ஃப்ரெண்ட்ஸை, நம்ம வந்து கிளம்பிட்டோம் பாரதியார் ஊருக்கு. பாரதியார் சொன்னல சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் மை கார். பாருங்கள், இங்கே நம்ம வீடு போயிட்டுருக்கு, காரில் போயிட்டுருக்கோம். இந்த சரௌண்டிங்லாம் பாருங்கள், ஃபுல்லாக கரிசல் மண் தான் ஃபுல்லாக. பாருங்கள், நம்ம ஊர் சைடு மாதிரிலாம் கிடையாது, சென்னை சைடு மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாக ஒரே பொட்டல் காடாக இருக்குது. பாருங்க, கரிசல் மண் தான் ஃபுல்லாக. மயிலெலாம் ரொம்ப சாதாரணமாக மேயுது இங்கே. இங்கே பாருங்கள், இந்த இதில் தான், இந்த ஊரில் தான், இந்த பக்கத்தில் தான் பாரதியாரே பிறந்திருக்காரு. பாரதியார் மட்டும் இல்லை, நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே சவுத் சைடு தான் பிறந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை, வந்துட்டோம், எட்டயபுரம் வந்துட்டோம். பாரதியார் வீட்டு தெருவு வந்து வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. அங்கேயே போட்டிருக்கோம் பாரதியார் வீடு செல்லும் வழின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கேன் நான், எங்கள் சித்தப்பா வருவேன்னு சொல்லிட்டு. வருஷம் வருஷம் வருவேன், இந்த வருஷம் உங்களுக்கு காட்டலான்னு. இங்கே பாருங்கள், போர்டு போட்டிருக்கு பாருங்கள், லெஃப்ட் எட்டயபுரம் பேரூராட்சி, மகாகவி பாரதியார் பிறந்த வீடு. ஊருக்குள்ளே பாருங்கள், மணிமண்டபம் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போகிறோம் அவங்க ஏரியாவுக்கு, பாரதியார் ஏரியாவுக்கு. பாரதியார் இல்லாமல் போகிறோம். இங்கே பாருங்கள், மகாகவி பாரதியார் பிறந்த வீடு செல்லும் வழி. அந்த போர்டை பார்த்து நம்ம காரை விட்டுருவேன். ஸோ நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், பாரதியார் பிறந்த வீடு. இந்த போட்டிருக்கு பாருங்கள் போர்டு. பாரதியார் வீட்டுக்கு நாம் வந்துட்டோம். பாரதியார் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், பாரதியார் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் பாரதியார் வீடு. இங்கே தான் பாரதியார் பிறந்து வளர்ந்துருக்காரு. இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து மாஸ்க் கம்பல்சரி போடணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் மாஸ்க் போட போகிறேன். மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போகலாம். உள்ளே போகலாம் பாரதியார் வீட்டுக்கு. ஸ்லிப்பர்லாம் ஊற்றிட்டு போகிறோம் உள்ளே. இந்த அதே டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பாருங்கள், பாரதியாரோடைய ஒரு ஹேண்ட் ரைட்டிங். திஸ் இஸ் பாரதியார் சைனு. இது பாரதியார் மணி மண்டபம் இது கட்டியிருக்காங்க பாருங்கள். அங்கே நம்ம பூட்டி இருக்குது, திறந்ததான் கண்டிப்பாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், பாரதியாரை பற்றி போட்டிருக்காங்க. அவர் வீடு அப்போவே அழகாக இருக்குது, அவங்க அப்பா கட்டியிருக்கார் போல். இது வந்து சிஎம் வந்து திறந்து வச்சது போல். இவங்க வந்து பாரதியாரோட ஒய்ஃப். இப்போ அவர் வீட்டு உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், பாரதியார் பிறந்த இடம். இங்கே தான் அவர் பிறந்திருக்காரு. இந்த இடத்த வந்து தான் அவங்க இதெல்லாம் கேட்லாம் போட்டு, உள்ளே அலோட் கிடையாது போல். இங்கே பாருங்கள், லைட்லாம் போட்டிருக்காரு. இவர் தான் மெயின்டெனன்ஸ் இந்த இடத்துக்கு. கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்கள. அவர் தான் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், அப்போயே சீலிங்லாம் வச்சு கட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பழைய காலத்து சீலிங் எல்லாமே மரத்துலேயே செஞ்சுருக்காங்க சீலிங்லாம். இப்போ அடுத்த நம்ம உள்ளே போகலாம். இது வந்து மாடிக்கு, பாரதியார் வீடுக்கு மாடி.
ஆனால் இங்கே வந்து யாரும் அலோட் கிடையாது. நான் இங்கே வந்து 5 times வந்திருக்கேன், பட் 5 times கூட மாடிக்கே போனதில்லை. மாடிக்கு போன ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் அலோட் கிடையாது. இப்போ அடுத்து உங்களுடைய ஹாலுக்கு போகிறோம், பாரதியார் வீட்டோட ஹாலுக்கு. இதெல்லாம் பாருங்கள், அவர் எழுதின பத்திரிகைகள், அவர் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதின, அவர் ஹேண்ட் ரைட்டிங்கில் பாருங்கள் எப்படி இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பாரதியார் கையெழுத்து பிரதிகள். அவரோட ஃபோட்டோ பாருங்கள், இதான் அவரோட ஒரிஜினல் பிக். இது அவர் யூஸ் பண்ண சம்திங், அவர் யூஸ் பண்ண அவருடைய அவர் யூஸ் பண்ணது இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணதை இப்போ நான் தொட போகிறேன். இதுதான் பாரதியார் அவருடைய புக்ஸு, அவர் வெளிவிட்ட புக்ஸு, எல்லா புக்ஸும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அவர் பிறந்து விளையாடி வளர்ந்த வீட்டில் இப்போ நம்ம ஊருக்கும் உள்ள அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ். இதுதான் அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோ. இது சம்திங், இது ஒரு ரூமு. இங்கே ரூம்லாம் அலோட் கிடையாது போல், எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இந்த ரூமும் க்ளோஸில் இருக்கா? இதுவும் ரூம் போல், அவருடைய ரூமாக அவங்க வீட்டோட ரூம் இருக்கும். நான் இதை அவங்களுக்கு தெரியாமலே ஓப்பன் பண்ணிட்டேன், அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது பின்னாடி போகலாம், அவருடைய வீடு பின்புறம். அப்பயே டேங்கை அப்பயே கிணறுலாம் வச்சுருந்துருக்காங்க, வசதியாக தான் இருந்திருக்கார் பாரதியார். கிணத்துல எவ்வளோ பெரிய கிணறு, தண்ணி எங்கேயோ இருக்குது. அவருடைய வீட்டோடைய பின்புறம், இதுதான் அவருடைய வீட்டோட பின்புறம் போல். வீடு பெருசாக இருக்குது, அப்பயே பெருசாக கட்டியிருக்காங்க. இதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. பாரதியுடைய பின்னாடி இது தோட்டமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் கவர்மெண்ட்டே போட்டிருக்காங்க. இந்த மரம் கண்டிப்பாக பாரதியார் வச்சுருப்பார். இது அவர் வச்சுருக்கணும் இல்லை அவங்க அப்பா வச்சுருக்கணும், கண்டிப்பாக அவங்க தான் வச்சுருக்கணும். இதை பாருங்கள், நம்ம இறந்த பெண்ணும் அவங்க வச்ச மரம்லாம் கண்டிப்பாக இருக்குது. இந்த வேப்ப மரத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போனா எத்தனை வருஷம் வந்துருக்கும் பாருங்கள். மரம்லாம் நிறைய வைங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட நிறைய மரம் வச்சுருக்கேன். வாங்க அவர் உள்ளே போயிடலாம், அவர் வரதுக்கு முன்னாடி திட்டப்படுற. அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் தெரியாமலே, நான் அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் அலோடே இல்லை போல். இது என்ன ரூமு, சீக்ரெட்டாக இருக்குது ரூம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே லாக் ஆகிருக்கு, என்ன ரூம் தெரில. அதை அப்படியே விட்டு வந்துடுறேன், வாங்க போகலாம். மாடிக்கு போகலான்னு நானும் உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன், அவ்வளோட இல்லை போல். நம்மளா கேட்டு பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டு மாடிக்கு போகிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. யாருமே மாடிக்கு போகல போல், நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் போல் மாடிக்கு. வாங்க போகலாம் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் பாரதியார் மாடிக்கு யாரும் போனது இல்லை, நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். படிக்கட்டுலாம் ரொம்ப பெருசாக இருக்குது, சபரிமலை படிக்கட்டு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாடிக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாரதியார் வீட்டு மாடியில் யாருமே அலோட் கிடையாது. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாடியை விட்டுருக்காங்க. நான் மாடிக்கு வந்திருக்கேன் பாருங்கள். அவர் வாழ்ந்த இடம் வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க, யாரையுமே மாடியில் அலோட் பண்ணதில்லை, யாரையுமே விட்டதில்லை. நான் மட்டும்தான் மாடிக்கு வந்திருக்கேன், ஏன்னா கூட்டமே இல்லாதனால என்னை விட்டாங்க போல். அவருடைய போர்ட்டிகோ, அவருடைய போர்ட்டிக்கு இது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருமே மாடிக்கு வந்ததில்லை, நான் வந்திருக்கேன் மாடிக்கு. பாரதியார் படம் பார்த்துருப்பீங்க, அதில் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பார். இந்த இடம் தான்,
இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு பக்கத்தில் அந்த ராஜா வந்து கோயிலில் சுற்றிட்டு வரும்போது இங்கே தான் உட்காந்துருப்பார் அவர். இந்த இடம் கரெக்டாக நான் படம் பார்த்துருக்கேன், பாரதியார் படம், இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பார். நான் மாடிக்கு வந்திருக்கேன். சரி, நம்ம இப்போ கீழே போவோமா? அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ கீழே இறங்குறேன். படிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குது. படிக்கட்டு இறங்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நெட்டாக இருக்குது. இது இப்போ ஆக்சுவலி படிக்கட்டு இவங்க ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்காங்க போல, அப்போ மரத்தில் செஞ்சு பாருங்க பயமாக இருக்குது இறங்குறதுக்கு. போயிட்டு கீழே இறங்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் நான் மாடியில் விட்டதுக்கு. நல்லாயிருக்கு வீடு. நம்ம பாரதியார் வீடை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே வந்து உமர் புலவர்னு ஒரு புலவர், அவருடைய வீடு மணி மண்டபமும் இருக்குது. இப்போ நம்ம அங்கே வந்து அவர் யார் பார்த்தோன்னா, சீரா புராணத்தை இயற்றியவர் உமர் புலவர். நீங்கள் டென்த்து டுவெல்த்து நேரத்தில் படிச்சிருப்பீங்க. அவர் நான் படிச்சிருக்கேன் வந்து அவர் வீட்டை. இப்போ நான் பார்க்க வரேன், அவர் நினைவு மண்டபம் காட்டுறேன் பாருங்கள். டடன், இதான் பாருங்க உமர் புலவர் மணி மண்டபம் எட்டயபுரம் அமுத கவி. இப்போ உள்ளே போகலாம் வாங்க. வீடியோ லென்த்தாக வரும் போல ஸ்லிப்பர்லாம் ஊற்றலாம் பாருங்க. உமர் புலவர் நினைவிடம் இங்கே தான் ஒரு பாருங்க சமாதி. உமர் புலவர் இங்கே தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா போல. உமர் புலவர் வந்து முஸ்லீம் போல். இங்கே பாருங்கள் ஒரு முஸ்லீமோட இதுவெலாம் வச்சுருக்காங்க. உமர் புலவர் வந்து முஸ்லீம் நினைக்கிறேன். இது அவரோட நினைவு மண்டபமா அவரோட வீடாண்ணா, வாழ்ந்த வீடாண்ணா? நினைவு நினைவிடம். வீடு எந்த எந்த ஊர்னா? இந்த ஊர் தானா? இந்த ஊர் தானா அவருடைய ஊர்? இறந்தது இந்த ஊரா? அங்கே நினைவு மண்டபம் கட்டிட்டாங்க அவருக்கு. அவர் முஸ்லீமாண்ணா? முஸ்லீம். அவர் எப்போ பிறந்திருக்காருன்னா கிபி 1642 பிறந்திருக்காரு. வந்து இறப்பு வந்து கிபி 1703 வந்து இறந்திருக்காரு. அப்புறம் உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு இடத்த காட்ட வந்திருக்கேன். இதுதான் வந்து எட்டயபுர ராஜா வந்து வாழ்ந்த வீடு, அரண்மனை. எப்படி இருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலி அறுவடை கிடையாதுன்னு யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டினே வந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த டைம்லேயே கட்டியிருக்காங்க அவருடைய கோட்டை. இங்கே தான் வாழ்ந்திருக்காரு. அது என்ன சவுண்டு தெரியுதா? மயில் சவுண்டு. மயில் சத்தம் போடுது. ஓ, வெளியால் வந்துட்டாங்கன்னு மயில் வந்து சத்தம் கொடுக்குது போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு பாருங்கள். அங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அவர் வந்து ஒரு ராஜாண்டத்தில் அப்பயே ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி கோட்டை தான் இது. கேட் திறந்தது சைலண்ட்டாக உள்ளே வந்துட்டேன். உண்மையிலேயே அழகாக இருக்குது. நான் இப்போ தான் கோட்டையெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். அங்கே பாருங்கள் உங்கள் மயில் பாருங்கள். மயில் தெரியுதா? அங்கே தான் உங்கள் மயில் பார்க்குது பாருங்கள். இதோ வருங்க மயில். மயில் நிறைய இருக்குங்க இந்த கோட்டையில். இதெல்லாம் பாழஞ்சு போய்ட்டுருக்கு இந்த கோட்டை. ஆனால் இது வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். அப்போ கட்டினது வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மயில் இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய பறக்குது மயில். இதோ பாருங்கள் நிறைய இருக்குது மயில். கிட்ட போகிறேன், கிட்ட போப்போ பறக்குது மயில். நான் மயில் சின்ன வயசில் ரொம்ப கிட்டலாம் பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ கிட்டலாம் பார்த்ததில்ல. இதோ ஒரு மயில் பறக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதான் அவருடைய வீடு, அது அவருடைய அரண்மனை வீடு. வீட்டுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு மயில் வந்து உட்காந்துட்டுருக்கு. வீடு அப்போவே பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காரு. அப்போயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் வச்சு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வச்சு கட்டியிருக்காரு. ஆக்சுவலி வந்து உள்ளே வந்தது யாருக்கும் தெரிஞ்சிட்ருக்கு. அங்கே பாருங்கள் வந்து கத்துனாங்க, யார்கிட்ட உள்ளே வந்தீங்க அப்படின்னு. வாங்க வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் வீடியோ மட்டும் எடுத்துன்னு அப்படியே சைலண்ட்டாக போயிடுறேன். அங்கே இருக்காங்க பாருங்கள். இப்போ எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். இது வந்து அந்த ராஜா தான் கட்டியிருக்காரு. இப்போ அப்போ எந்த ஜேசிபியோ எந்த மிஷினோ வச்சு இதெல்லாம் கட்டத்தில்லை. வெறும் ஆட்களை வச்சு தோணுன்னா எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். இது இவ்வளோ பெரிய குளத்தை நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய குளத்தை நான் இந்த ஊரில் பார்க்குறேன். ஜேசிபி வச்சு இப்போ தோணக்கூட இவ்வளோ பெரிய குளத்தெலாம் தோண்ட முடியாது போல. அந்த காலத்தில் ஆளுங்களே தோண்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய ஏரி, ஒரு பாதி ஏரி மாதிரியே இருக்குது. இதெல்லாம் குளம் சூப்பராக இருக்குது. வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறேன். நான் எனக்கு ரொம்ப பசி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கரும்பு ஜூஸ் குடிக்க போகிறேன். கரும்பு பாருங்கள், நம்ம சைட்லாம் வந்து வேறு கரும்பு, இங்கே வந்து இந்த பன்னீர் கரும்பியே ஜூஸாக போடுறாங்க.
முடிஞ்சிச்சு எல்லாமே. நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோவில் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அனுபவித்தேன், நல்லா இருந்தது. இந்த ஃபீலை மார்னிங் போயிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு குடிச்சிட்டு ஜூஸ்லாம் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. முக்கியமாக நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், எதிர்ப்பு பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே பை.